நண்பர்களில் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஃபோபியா பற்றி போடுற மாதிரி இந்த மானியா பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இந்த மானியானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மானியான்றது பார்த்தீங்கன்னா ஃபோபியானுடைய கான்ட்ராஸ்ட், எதிர்த்திசை, அதை நம்ம பார்த்துருந்தோம். என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மூடு அதிகமாக உடனே சேஞ்ச் ஆகிடும். அவங்க பேசும்பொழுது நம்ம இன்டர்ப் பண்ண முடியாது, அவங்க தொடர்ச்சியாக பேசுவாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு நிறுத்தி சந்தேகம் கேட்கணாலும் நிறுத்த அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி ஸ்டாப் பண்ணலானாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. குறுக்கிட்டு ஏதாவது நம்மளோட கருத்தை சொல்லலாம் கேட்க மாட்டாங்க. இது மானியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வு. அதுக்கப்புறம் இம்பேர்டு ஜட்மெண்ட் சொல்லலாம். அது எப்படின்னா அவங்களுடைய ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க சிச்சுவேஷன் டக்குன்னு அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதனால் அவங்களுடைய ஜட்மெண்ட் நல்லா சரியாக இருக்காது இந்த மானியா அந்த ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சடனாக ஒரு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அது ஆக்டிவிட்டியும் ரொம்ப ஹைப்பராக இருக்கும். எங்கேருந்து தான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்தது, எப்படி அவங்க இப்படி பேசுகிறாங்க, என்ன திடீர்னு இப்படி பேசுகிறாங்க, நம்ம கூட தானே இருந்தாங்க, என்ன இப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு ஆக்டிவிட்டி, இவ்வளோ எனர்ஜி எங்கே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சந்தேகம், ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டி அவ்வளோ நிறைய இருக்கும். ஸோ இது வந்து இந்த மானியா ஸ்டேட். அப்புறம் சில டைமில் இந்த ஃப்ளைட்டி தாட்ஸ், இங்கே நம்மளுக்கு ஒரு விஷயமா பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுதே டக்குன்னு உடனே வேறு ஒரு சம்மந்தமாக பேசுவாங்க, வேறு ஒரு டாபிக். அப்புறம் அந்த டாபிக் பேசிகிட்டே இருப்பாங்க, சரி நம்ம அந்த டாபிக் பற்றி பேசலான் போது இல்லை வேறு ஒரு டாபிக் பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய டாபிக்ஸ் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஒரே டாபிக் பற்றி அவங்க பேசி ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளைட்டி தாட்ஸாக இருக்கும், நம்மளை ஒரு விஷயம் சொல்லும்போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து இந்த மானியானுடைய அறிகுறிகள், இல்லைனா அதனுடைய எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மானியான்றது ஒரு மூணு ஸ்டேஜ் சொல்லலாம், ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகப்படியான லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஹைப்போமானியா. இந்த ஹைப்போமானியா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் சொல்லலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ் வந்து அக்யூட் மானியா. அக்யூட் மானியா கொஞ்சம் அதிகமான ஒரு முத்துற நிலைக்கு முன்னாடி. அப்புறம் டெலிரியஸ் மானியான்றது தான் லாஸ்ட், தேர்ட் ஸ்டேஜ். இந்த டெலிரியஸ் மானியான்றது ரொம்ப முத்தி போச்சு, அவங்கள நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் மானியா. மானியாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் நீங்கள் கூகுளில் போய் பட்டி போட்டு பார்த்தா கூட நிறைய லிஸ்ட் ஆஃப் மானியான்னு எடுத்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, அதுலேயே வந்து உங்களுக்கு ஏபிசிடி ஆர்டரில் நிறைய கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மானியாஸில் ஒரு மானியாவை பற்றி நாம் வரக்கூடிய சீசன்ஸில் எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மானியாவினுடைய இன்ட்ரொடக்ஷன், அது மானியானா என்னன்னு பார்க்குறோம், அதை மட்டும் பார்ப்போம். அடுத்து வர வீடியோக்களில் மானியானுடைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மானியா, என்னென்ன மானியாஸ் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். இந்த ஹைப்போமானியா பற்றி என்னென்னு பார்ப்போம். இந்த ஹைப்போமானியான்றது ஒரு ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ், அதுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு கவனிப்பு தேவைன்னு இல்லை, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதுக்கு என்ன சிம்டம்ஸ்னால் பெரிய சிம்டம்ஸே இருக்காது, கண்டே பிடிக்க முடியாது ஆக்சுவலி. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும், தூக்கம் கொஞ்சமாக தூங்குவாங்க, நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள், ஈடுபாடுகள், என்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துலேயே ரொம்ப நாட்டம் கொண்டு அதிலேயே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், தூக்கம் கொஞ்சமாக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு சிம்டம் தான், ஆனால் இது வந்து ஹைப்போமானியா இனிஷியல் ஸ்டேஜ். அக்யூட் மானியான்றது கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஓகே இவங்களுக்கு இருக்குன்னு, ஆனால் சிம்டம்ஸ்னு ரொம்ப பெருசாகவும் இதுலேயும் சொல்ல முடியல. அந்த தூக்கம் இதில் வந்து சுத்தமாக இருக்காது, தூங்கவே மாட்டாங்க பொதுவாக. ஆனால் ஆக்டிவிட்டி மட்டும், எனர்ஜி எங்கேருந்தான் கிடைக்குன்னு தெரியாது, தொடர்ந்து கண்டினியூஸாக. இப்போ நம்மளாம் தூங்காமல் ஒரு நாள் தூங்கலனாலே ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனால் இந்த அக்யூட் மானியாவில் இருக்கிறவங்களுக்கு தூக்கமே வராது, ஆனாலும் அந்த ஆக்டிவிட்டி செய்யும் பொழுது ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அதில் தொடர்ந்து அவங்க ஆக்டிவிட்டி நல்லா ஒரு மும்முரமாக ஒரு ஆர்வத்தோடு ஈடுபடுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படும், ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த மானியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இவங்களுமே ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், எனர்ஜி அதிகமாக இருக்கும், விஷயங்கள் செய்யும்பொழுது தொடர்ச்சியாக செஞ்சிட்ருப்பாங்க, ஒரு பிரேக் இருக்காது, இல்லைனா அதில் வந்து இந்த மொனாட்டனஸ்ன்றதை ஃபீல் பண்ணவே மாட்டாங்க, ஐயோ நம்ம இதே விஷயமே திரும்பி செய்கிறோமே, ஆனால் நம்மளுக்கு இதில் போர் அடிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபீலே வராது. டெலிரியஸ் மானியான்ற தேர்ட் ஸ்டேஜ், த லாஸ்ட் ஸ்டேஜ். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அக்யூட் மானியாவில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸே இன்னும் அதிகமாக இருக்கும், சுத்தமாக தூக்கம் இருக்காது,
பேசுகிறதே திரும்பி பேசுவாங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது, அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன செய்கிறாங்களோ செஞ்சிட்டே இருப்பாங்க, நம்ம இன்ட்ரப்ட் பண்ண முடியும் ஸ்டாப் பண்ணவும் முடியாது, அந்த ஆக்டிவிட்டி போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த டைமில் கண்டிப்பாக அவங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணும். ஸோ இந்த மொமெண்ட்டில் அவங்களுடைய பேச்சுக்கள் சிந்தனைகள் எதுவுமே வந்து ஒரு சிறப்பானதாகவோ இல்லைன்னா அது புரிஞ்சிக்கக்கூடிய விதமாகவோ இருக்கவே இருக்காது. அவங்க எப்பயுமே ஒரு குழப்பமான நிலையிலே இருப்பாங்க. எது உண்மை எது ரியாலிட்டி இதுதான் நம்ம ஆக்சுவல் போயிட்டுருக்கு, இல்லைன்னா அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது தான் நிஜம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. இல்லை இதுதான் நிஜம் அப்படின்றது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இதுதான் இந்த ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இந்த ரியாலிட்டிக்கு அவங்க புரிஞ்சிக்க கொண்டு வரணுன்றது தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கொண்டு வர முடியும். ஸோ ஹைப்போமானியா, அக்யூட் மானியா அண்ட் டெலிரியஸ் மானியா. ஸோ மானியான்றது ஒரு அதீதமான ஆர்வத்தோடு அதிகமாக அதில் பற்றோடு ஈடுபாடோடு செய்யக்கூடிய விஷயம். ஃபோபியான்றது அதை கண்டாலே பயந்து ஒதுங்கி அதை அவாய்ட் பண்ணுற விஷயம். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் ஒரு இது. வரவிருக்கக்கூடிய இன்னும் சில அடுத்தடுத்து எபிசோட்ஸில் இந்த மானியாஸை பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்கள்.